ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வருகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் யாராச்சும் ஒருத்தவங்க மெசேஜ் அனுப்பிச்சு அதை அவங்க டெலீட் பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்புமே டவுன்லோட் பண்ணாமல் அதை அவங்க செட்டிங்ஸ் மூலமாகவே நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஸ்டேட்டஸ் பார் இருக்கல ஃப்ரெண்ட்ஸ், அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிக்கிட்டால் இங்கே மேனேஜ் நோட்டிஃபிகேஷன் இருக்கல ஃப்ரெண்ட்ஸ், அதை டச் பண்ணிக்கோங்க. இங்கே மோர்னு இருக்கல ஃப்ரெண்ட்ஸ், அதை டச் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி டச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறமா இப்போ வாட்ஸ்அப்லேருந்து வந்த நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கு மெசேஜ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது டெலீட் ஆன மெசேஜ் எனக்கு இப்போ வாட்ஸ்அப்லேயே வந்து காமிக்குது. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.